எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. ஆனால் இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா? எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள். அந்த பெண்ணுக்கு அவளுடைய தேவை, அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள் இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை. ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள் என்னை அழகு என்று என் கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும் அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால் அதை வாயால் மொழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த உலக வாய்ப்பு அதுதான். அனுப்புங்கள், ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள். தவறா? மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா? தவறா? தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால்தான் தவறு. வாட்ஸ்அப்புடைய சிம்பல்களுடைய ஹார்ட் துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் தான் ஹராம். உங்கள் மனைவிக்கு அனுப்பினால் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைக்க சமைச்சிட்டு அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன். சமைச்சதை ஒன்றும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு தயவு அவன் ஆபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து முழு சலாம சொல்லி அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருப்பா. என்ன இப்பதான் வந்திருக்க, 1000 வேலை இருக்கு, அப்புறம் பேசுற? சரி மதியம் என்ன சமைப்போம்னு கேட்போம், அதான் சொல்லிட்டேன், அப்புறம் பேசுற, வேலை இருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ். ஒரு மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா? உன்னை உன்னுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள், அன்பை எதிர்பார்க்காதவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய். அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டான் சார், சொல்லுங்க சார், ஐ வில் டூ, இப்ப முடிச்சறேன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் மூமின்களே, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா? பாசத்தை காட்ட மாட்டாளா? அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளோ அறுமுகம், அவ்வளவு அற்புதமா இருக்கும். சொல்லி பாருங்களேன், கால சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லம்மா என் வாழ்க்கையிலும் சொல்லி. மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க? காலையில் போகும்போது இதெல்லாம் என்ன, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிருக்கலான்னு நீங்கள் போனீங்க, மதியம் உப்பு கூட இருக்காது. நைட்டு அவ்வளோ பசியில் வருவீங்க, ஏதாவது குடும்பான்னு சொல்லி, அப்போ தான் நமக்கு நோஞ்சு எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம். அப்போ அப்பாங்க பாருங்க, இல்லை இல்லாஹ இல்லல்லா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. சதா நேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறிக்கொண்டே இருத்தல், மனைவி கணவனுக்கு கொடுத்து கணவன் மனைவிக்கு கொடுத்தல், இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல். சொல்லுங்கள், எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இப்போ போய் ஐ லவ் யூ அனுப்புவீங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அதை முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வாயால் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, வேறு யாருக்கும் மாற்றி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வேறு மாதிரி சந்தேகம் வந்துடும். சொல்லி பல நாள் ஆச்சு இல்லை, பல வருஷம் ஆச்சு இல்லை, எப்போ சொல்லியிருப்போம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும்போது 1000 முறை போயிருக்கும். அந்த காலத்திலேயே டெலிகிராம்லையும் தந்தியிலையும் திருமணம் முடித்ததுக்கு பிறகு அந்த வார்த்தை இருக்குதான்னே நமக்கு மறந்துடும். பலருக்கு இல்லை மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவானாக.